ஜெகந்தன் உங்களை விராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்சிக்குள்ளே ஜனநாயகம் தேவையா, எதனால இது ரொம்ப முக்கியம், இதை சார்ந்து வந்த ரெக்கமெண்டேஷன் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டெமோக்ரஸி, ஜனநாயகம்னு சொல்லுவோம், மக்களால் மக்களுக்காகவே மக்களுக்கே, இது வந்து எலெக்ஷன் மற்றும் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுல மட்டும் இருக்கக்கூடாது, கட்சிக்குள்ளேயும் டெமோக்ரஸி வேணும். இதை பற்றி ஆக்சுவலி நிறைய பேர் பேச மாட்டாங்க. காரணம் வந்து, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த உட்கட்சியில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் அந்த கட்சிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேறு ஒரு கட்சியும் கூட அவ்வளோவா அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஏன்னா கட்சிகள் வந்து அவங்க கட்சியை பார்த்துட்ருப்பாங்க, இன்டர்ஃபியர் ஆகுவாங்க எப்பயாச்சும் வந்து அதில் இருக்கிற பிரச்சனையை பேசுவாங்க விமர்சிக்கிறதுக்காக. ஆனால் அவ்வளோவா வந்து இந்த மாதிரி டெமோக்ரஸி வேணும் அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சியும் அப்படி தான், எல்லா கட்சியிலையுமே வந்து டெமோக்ரஸிங்கிறது அவ்வளோவா இருக்காது, ஒரு சில பர்சன்ஸோட கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ கட்சிக்குள்ளே கண்டிப்பாக டெமோக்ரஸி முக்கியம். பொதுவாக டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டாலே ரெண்டு தியரி இருக்குது, ரெண்டு தியரி இல்லை இருக்குது நிறைய தியரி, நான் இப்போ ரெண்டு தியரி சொல்ல போகிறேன். ப்ரொசீஜரல் டெமோக்ரஸி அண்ட் சப்ஸ்டான்டிவ் டெமோக்ரஸின்னு. ப்ரொசீஜரல் டெமோக்ரஸியில் வந்து சாதாரணமாக இப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, வயது வந்தவருக்கும் வாக்குரிமைன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீரியாடிக் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கணும், இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் டெமோக்ரஸியில் வரும். சப்ஸ்டான்டிவ் டெமோக்ரஸியில் எப்படி வரும்னா, மக்களை சார்ந்த, அதாவது மக்கள் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, இல்லை இந்த இன்டர்னல் டெமோக்ரஸி இருக்குல்ல, கட்சிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் டெமோக்ரஸி, இது எல்லாமே வந்து சப்ஸ்டாண்டிவ் டெமோக்ரஸியில் தான் வரும். இது ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த கட்சிக்குள்ளே டெமோக்ரஸிங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய கட்சியில் வந்து நிறைய தொண்டர்கள் நிறைய வேலை செய்வாங்க, ஆனால் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் சுத்தமாக கிடைக்காது, அது ரொம்ப முக்கியம். நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திலே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈக்குவல் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருப்பாங்க, அது இதையும் குறிக்கும். ஸோ எல்லா மக்களுக்கும் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால அந்த கட்சியில் இருக்கிற அந்த தலைவர்களே முடிவு பண்ணும், இவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஒரு பதவி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணோம். ஆனால் நிறைய கட்சி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஐ மீன், நிறைய வேலை பார்ப்பாங்க ஒருத்தவங்க, ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெயிட்டேஜை தரமாட்டாங்க. மீன்வேல் அவங்களுக்கு சாதகமானவங்களுக்கு தான் ஒரு பதவியோ இல்லை வந்து ஒரு சீட்டோ தருவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து, கட்சிக்குள்ளே இன்டர்னல் டெமோக்ரஸி இருந்தால் தான் அங்கே ஒரு பிரிவுங்கிறதே வராது, உட்கட்சி பூசலுங்கிறதே வராது. ஆனால் இது இப்போ அதிகமாக அதிகரிச்சிருக்கு, ஏன்னா கட்சிக்குள்ளே டெமோக்ரஸி இல்லாததுனால. இப்போ மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்களேன், ஃபஸ்ட்டு காங்கிரஸில் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே நிறைய உட்கட்சி பூசல் வந்ததுனால தான் திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒரு தனியாக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசல் இருக்குது. ஸோ இப்போது இந்த இன்டர்னல் டெமோக்ரஸி இருந்தால் தான் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எதனால் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம்னா, இப்போ அடுத்தது வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த கட்சியிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட கட்சி எப்படிப்பட்டதுன்னு, அதற்கு வந்து நமக்கு டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம். கட்சியில் இருக்கிற டெமோக்ரஸி இருந்தால் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது சர்ச்சைக்குரியதாகவே இப்போ இருக்குது, இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க மேலே நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்குது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு பெரிய கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட எம்எல்ஏஸ் எம்பிஸ் சாரி எம்பிஸ் லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸோட அந்த கிரிமினல் பேக்ரவுண்டை நீங்கள் இங்கே கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும், எல்லா கட்சிக்கிட்டையும் கேட்டிருந்தாங்க. இது வந்து இப்போது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. அதாவது நிறைய எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் வந்து கிரிமினல் பேக்ரவுண்டோடு இருக்காங்க, அவங்க மேலே வந்து நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய திங்க் டேங்க் கம்பெனிலாம் வெளியிடுறாங்க, அது உண்மைதான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் எப்படி வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ள ஒரு வேட்பாளருக்கு ஒரு சீட் தரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கணும்னா அந்த கட்சியில் வந்து டெமோக்ரஸி இருந்தால் கண்டிப்பாக நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம், எப்பயுமே ஒரு கட்சி இருந்துச்சுன்னா சென்ட்ரலைஸ்டு பவர் அதிகமாக இருக்கும், அதாவது ஹை கமாண்டுக்கு பவர் எப்பயுமே அதிகமாக இருக்கும். மீன் வயல் இந்த ஸ்டேட் மற்றும் லோக்கல் பாடியில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் இருப்பாங்களே, கட்சி நிர்வாகிகள், அவங்களுக்கு வந்து அதிக பவர் தர மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிக பவர் தரணும், அதாவது ஒரு கட்சி டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுச்சுன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு பவர் தந்தால் அவங்க கட்சியை வளர்ப்பாங்க, அதே சமயம் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து அது சாத்தியம் இல்லாதது தான், ஆனால் நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலாக தான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து தேவைகள், ஏன் கட்சியில் வந்து டெமோக்ரஸி வேணும்னு. ஸோ எதனால் டெமோக்ரஸி டெஃபிசிட் ஆகுது, அதாவது கட்சியில் எதனால் இன்டர்னல் டெமோக்ரஸி இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதல் முதல்ல நெப்போட்டிசம் அதிகமாக இருக்கும். இப்போது நிறைய கட்சி சொல்லுவாங்க, எங்கள் கட்சிக்குள்ளே ஜாதி கிடையாது, எங்கள் கட்சி வந்து இந்த இது தான் இருக்குது, நல்ல பிரின்சிபல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து நிறைய ஜாதி பார்ப்பாங்க, நிறைய நெப்போட்டிசம் இருக்கும், ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்கும், அதெல்லாம் நடக்கிறது தான் ஓகேவா.
அடுத்தது வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால தான் நான் தான் சொல்லலை. கிராஸ் ரூட் வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. மேலேருந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கமாண்ட் இருந்துச்சுன்னா கீழே கீழே வரைக்கும் அது போகும். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபெக்ட், பெரிய டிஃபெக்ட். அடுத்தது வந்து முக்கியமானது, இதற்கு சம்மந்தப்பட்ட சட்டமே கிடையாது. இப்போது எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இந்த இதெல்லாம் நிர்வாகிப்பாங்க, ஐ மீன் அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து செக்ஷன் 29A(7) வந்து பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றின சிம்பிள்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப உட்கட்சிக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. உங்கள் கட்சிக்குள்ளே டெமோக்ரஸி வேணும், இந்த தப்பு நடக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை ஒரு அப்பர் ஹேண்ட் வச்சுக்கணும், அவங்க ஓவர்வியூ பண்ணணும் கட்சியோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸில். ஸோ எப்படி டெமோக்ரஸி இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இதை சார்ந்து லெஜிஸ்லேஷன் ஏற்றுவாங்கள்ல, அதாவது பார்லிமெண்ட்டில், அதுவே வந்து பயங்கர பிரச்சனையாக மாறும். அது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளும் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது பிடிக்காது. ஏன்னா மற்றவங்க வந்து அவங்க கட்சியில் தலையிடுறத. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கட்சிங்கிறது எல்லாமே ஒன்று தான். அது ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், அப்போசிங் பார்ட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். கட்சின்னு வந்தால் எல்லாம் ஒன்றா நிற்பாங்க, ஆட்சின்னு வந்தால் அது மாற்றம் இருக்கும், ஆனால் கட்சின்னு வந்தால் எல்லோரும் ஒன்றா நிற்பாங்க. ஸோ இதை பற்றின ரெக்கமெண்டேஷனில் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, 170th லா கமிஷன் ரிப்போர்ட் இதை பற்றின ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றணும் கட்சிக்குள்ள இன்டர்னல் அந்த பாலிடிக்ஸில் ஈடுபடுறதுக்கு, ஐ மீன் இன்டர்னல்லாம் டெமோக்ரஸி இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சட்டம் இயற்றினாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது NCRW, நேஷனல் கமிஷன் ஃபார் ரிவ்யூ ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் கன்சல்டேஷன் ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சிக்குள்ளே கண்டிப்பாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி கண்காணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதற்குன்னு ஒரு தனி பாடி வேணும் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒன்று இருக்குது. ஆன்டி டிஃபெக்ஷன் லானால் இப்போ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாருன்னா அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சி தாவல் தடை சட்டம் 1985 கொண்டு வரப்பட்டது. ஆனால் இது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கிடையவே கிடையாது. காரணம் வந்து இதற்கு இருக்கிற பவர், ஐ மீன் இதற்கு வந்து யார் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இன்னொரு கட்சிக்கு விலை போயிட்டார்னா இவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதே வந்து அந்த ஒரு லோக்சபா ராஜ்யசபா இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர் கிட்ட தான் அந்த பவர் இருக்கும். லோக்சபா ராஜ்யசபா ஸ்பீக்கர்லாம் அவங்களே ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஸோ அதனால பயாஸ்டாக செயல்படுவாங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது பெரிய டிஃபெக்டாக இருக்குது. இதை மாற்றி அமைக்கணுங்கிறது ஒரு பெரிய கோரிக்கையாகவே இருக்குது. ஸோ கட்சிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி தேவை. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். எப்படி ஆட்சியில் இருக்கோ கட்சியிலையும் கண்டிப்பாக தேவை. ஆனால் இது யாருமே பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க கட்சிங்கிறது ஒரு தனி, அது ஒரு தனி, அது வந்து எல்லா கட்சிகளும் பொது தான். ஸோ அதனால் பார்க்காம என்ன நடக்குதுன்னு இதை அவங்ககிட்ட சொல்லான விஷயம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரத் மாதா கி ஜெய்.